வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டூட்டோரியல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோக்கி இந்த டோக்கன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து இந்த டோக்கன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் த நியூ சியூ ஆஃப் ட்விட்டர் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டார் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படி அது என்ன இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஃப்ளோக்கி அப்படின்னு வந்து இருந்து ஸோ இது மட்டும் இல்லை கண்டினியூஸாக ஒரு ரெண்டு மூணு ட்வீட் வந்து அதை பற்றி வந்து போட்டார் ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோக்கி டோக்கன் வந்து ஒரு மாசி பம்ப் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துச்சு ஸோ இது ஏன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிலாம் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ பிட்காயின்ல மேஜர் ப்ளே பண்ணது டோஜி காயினில் மேஜர் ப்ளே பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லான்மாஸ்க்கு தான் ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் எந்த மாதிரி மூவாக நடந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் அரௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சம்திங் இருக்கும்போது பிட்காயினில் வந்து பிட்காயின் பற்றி வந்து போஸ்ட் போட தொடங்கினார் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிட் காயின் வந்து பல மடங்கு வந்து அப்பாச்சு கண்டினியூஸாக ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோஜி காயின் ஸோ டோஜி காயின் பற்றியும் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டார் நான் கூட ஐ திங்க் ஒன் ருபி என்ன அதில் வாங்கினேன் த்ரீ ருப்பீஸில் செல் பண்ணிணேன் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோஜி காயின் அரௌண்ட் அபோவ் நாற்பது ரூபாய்க்கு மேலே அதாவது ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மேலே வந்து போச்சு ஸோ அளவுக்கு மேஜர் பிளேலாம் வந்து அந்த காயின் அந்த காயினில் வந்து நடந்துச்சு டோஜி காயினில் ஸோ ஆனால் இந்த வருஷம் என்ன அப்படின்னா எல்லாரும் டோஜு காயின் பற்றி தான் அவர் வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் போட்ட ரீசன் ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் யூன்னு சொல்லி ஃப்ளோக்கி இந்த டோக்கனை வந்து போட்டிருக்காரு மேபி இந்த வருஷம் இந்த டோக்கனை கூட அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கான ஆரம்பமாக கூட இந்த போஸ்ட் வந்து இருக்கலாம் ஸோ ஃபோல் ஃப்ளோக்கி இந்த டோக்கன் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ஒருத்தன்னும் கிடையாது ஸோ நம்ம டோஜி காயினாக அதே மாதிரி தான் ஸோ அதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்காண்டி க்ரியேட் பண்ண ஜோக்கர் காயின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட காயின் தான் போன வருஷம் ப்ரொமோட் பண்ணார் அதெல்லாம் வந்து நாற்பது பைசா ஐம்பது பைசா ஒருத்துள்ள காயினை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி பெரிய லெவலில் வந்து மூவ் பண்ண வச்சார் ஸோ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் எனி திங் பாசிபிள் ஏன்னா வந்து இங்கே எல்லாத்துலேயுமே வந்து லிமிட்டட் சப்ளை இருக்கும் ஸோ ஒரு நபர் ஒரு நபர் அளவுக்கு அதிகமாக வாங்கும்போது என்ன நடக்கும்னா ப்ரைஸ் வந்து போக தான் செய்யும் அது என்ன தான் மொக்க காயினாக இருந்தாலும் என்ன தான் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு வெயில் ஆறு ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த காயின் பெரிய லெவல் போக தான் செய்யும் ஸோ அதனால தான் வந்து கிரிப்டோ வந்து அன்பிரடிக்டபுள் அப்படின்னு வந்து சொல்கிற ரீசன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டோக்கனை வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது சப்ளைலாம் பார்த்திங்கன்னா பல பில்லியன் கணக்கில் வந்து இருக்குது ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் சப்ளை வந்து இப்போதை சர்க்குலேட்டிங்கில் இருக்குது இன்னும் வந்து நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு டோக்கன் தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே நாற்பது பர்சன்டேஜ் மேலே வந்து அப் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அப் தான் இருக்குது ஸோ தட் மீன்ஸ் ஆல்ரெடி இந்த டோக்கனில் வந்து நோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெருசாக வந்து டவுன் ஒன்றும் ஆகலை மற்ற ஆல்ட்டு காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பானாலும் வந்து சடன் சடனாக டவுன் இருக்குது ஸோ இது லுக் லைக் நல்லாவே வந்து வால்யூம் வந்துட்டுருக்கு ஸோ இந்த டோக்கனில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூஸாக வலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஹேண்ட் இனியும் அவர் வந்து இந்த டு இதை பற்றி ட்வீட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் பம்பாகலாம் ஏன்னா சில நேரம் ஒரு சில ட்வீட்லாம் வந்து சும்மா ஒரு ஹைப்புக்காண்டி இவர் வந்து போடுவார் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டோக்கன்லலாம் அந்த மாதிரி வந்து போட்டார் அதுக்கப்புறம் அந்த டோக்கன் பற்றியே ட்வீட்டே வந்து போடலை ஆனால் டோஜ் காயினில் அப்படி இல்லை ஒன்ஸ் வந்து போட்டார் ஸோ பிறகும் கண்டினியூவாக அதே காயினை வந்து ப்ரொமோட் பண்ண பண்ண என்ன நடந்து அப்படின்னா பல மடங்கு அப்பாச்சு ஸோ அதே மாதிரி இந்த டோக்கன் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து நாற்பது பர்சென்டேஜ் மூவ் ஆயிருக்கு நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் அகைன் அகைன் இதே டோக்கன் வந்து ப்ரொமோட் பண்ணுறாருனா இந்த டோக்கனும் பெரிய லெவலில் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லுக் லைக் ஒரு கேம்லிங் மாதிரி தான் ஸோ மார்க்கெட்டில் வந்து அந்தந்த டைமை யூஸ் பண்ணி அந்தந்த ட்வீட் அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாய்ப்பு கிடச்சின்னா என்ட்ராகி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இதே காயினை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக அடித்து டோட்டல் லாஸ் பண்ணி விட்டுறோம் ஸோ அதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கணும் அப்படின்னா டோஜி ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து எலான் மாஸ்க் ப்ரொமோட் பண்ண காயின் ஸோ அந்த காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மூமெண்ட்லாம் இல்லை ஸோ ஒரு பெரிய லெவலில் போச்சு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் டாப் லெவலில் போயிருந்து ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி பாருங்கள் எங்கே வர போயிருக்குன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் செவன் டாலர் வரைக்கும் போயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு போனது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு டவுன் ஆகி டவுன் ஆகி இப்போ வரையும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் தான் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்குது நம்ம பத்து ரூபா கூட கிராஸ் ஆகலை ஸோ இந்த அளவுக்கு பெரிய லெவலில் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போது என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் பர்பஸுக்கு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு ஆர் வந்து அவர் ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்டுக்காகன்ட்டு ப்ரொமோட் பண்ணலாம் என்ன ரீசனுக்காகவும் வந்து இந்த மாதிரி டோ காயின்ஸ்லாம் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரானிங்கன்னா அது நல்ல காயினாக இருக்கும் நல்ல நம்ம வந்து ஹோல்டு பண்ணி லாங் டர்முக்கு வச்சா ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த மைண்ட் செட்டில் போய் இரவே செய்யாதீங்க லாஸ்ட் டைம் டோஜிலலாம் நிறைய பேர் வந்து சொல்ல சொல்ல கேட்காமலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க டாப்லலாம் போய் ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக டவுன் ஆகியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த காயின் இனி அவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அப்படி ப்ரொமோட் பண்ணார்னா அந்த ஒரு ஷார்ட் டம் ட்ரெண்டை யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கு வச்சிட்ருக்காதீங்க அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க லாங் டர்முக்கு வச்சுட்டு இருந்தீங்க அந்த டோக்கன்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கேஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்